மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மை நீசமில்லாதவர் நீசரேயாவர் வாழ்க 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 மாறியே வாழ்க 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 மாறியே மோதாதை தாயாசை முற்றார் மாதே மாதேனி பெற்றாய் வாழ்க 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 மாரியே ஆவே 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 மரியா எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே பிப்ரவரி பதினொன்னாம் தேதி என்றாலே மாசில்லா கன்னியே என்ற பாடலை கேட்டாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருகின்ற புனித அன்னையின் பெருவிழாவை தாய் திருச்சபை என்று மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கிறது தூய லூர்தன்னை என்ற பெயர் பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை பெர்னதந்த் சுபீரஸ் என்ற சிறுமிக்கு அன்னை மரியால் அளித்த பதினெட்டு திருக்காட்சிகள் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும் அன்னையின் காட்சி கொடுத்த இருதம் லூர்து என்பதனால் அன்னையை லூர்தன்னை என்று அழைக்கிறோம் இந்த உலகில் பல்வேறு இடங்களில் மரியன்னை அளித்த சிறப்பு வாய்ந்த திருக்காட்சிகளில் லூர்தன்னையின் திருக்காட்சியும் ஒன்றாக விளங்குகிறது லூர்தன்னையின் திருவிழா பெப்ரவரி பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது மரியாளின் திருக்காட்சிகள் பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் பிறந்தவர் பெருநத் சுபிரஸ் இவருக்கு பதினாலு வயது நடந்தபோது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இவர் தனது சகோதரி மற்றும் தோழியருடன் விறகு பொறுக்க அவர் தோட்டத்திற்கு செல்லுகிறார் மலை அடிவாரத்தில் இவர்கள் விறகு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மசபியல் குகை அருகே சென்று கொண்டிருந்த வேளையில் பெர்னதத்து ஒரு காட்சியை கண்டார் அன்னை மரியால் ஒரு அழகிய இளம்பெண்ணாக அந்த குகையில் தோன்றினார் அவர் வெண்ணிற ஆடையும் முக்காடும் அணிந்திருந்தார் அவர் நீல நிறத்தில் இடக்கச்சை உடுத்தியிருந்தார் கையில் முத்துக்களால் ஆன ஒரு ஜபமாலை வைத்திருந்தார் அவரது காலடியில் காற்று ரோஜா செடிகள் காணப்பட்டன அவர் கைகளை கூப்பி வானத்தை நோக்கியவாறு இருந்தார் பெருணதத்து தன்னுடன் வந்த இருவரிடமும் அதோ பாருங்கள் மிகவும் அழகான ஒரு இளம்பெண் என்று கூறினார் இவரது சகோதரியும் தோழியருக்கும் அந்த காட்சி தெரியவில்லை பிரகாசமான ஒளி மட்டுமே தெரிந்தது பெருணதத்து அன்னையின் முதல் காட்சியைக் கண்டபோது மரியாள் அவரை மேலும் சில நாட்கள் அதே இடத்திற்கு வரச் சொன்னார் மரியாளின் வார்த்தைகளை ஏற்று பெர்னதத்தும் அங்கு சென்றார் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மரியாளைக் கண்ட பெர்னதத் பரவச நிலையில் இருந்ததை அவரோடு சென்றவர்கள் கண்டனர் ஒரு திருக்காட்சியில் மரியனை தனக்கு அங்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரந்ததத் அதை தன் பங்கு குருவிடம் சொன்னபோது அவர் அதற்கான காரணத்தை அறிந்து வருமாறு கூறினார் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்காட்சியின் போது மரியாளின் கட்டளையை ஏற்று பெருணித மண்ணை தோண்டியபோது அந்த இடத்தில் நீரூற்று தோன்றியது அது பின்பு ஓடையாக மாறி திருப்பயணிகளை கவர்ந்தழுக்கும் அற்புத குளமாக ஆறாக மாறி இன்றும் அது உயிருள்ள நீரோடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அன்னை மறியால் பெருநதத்திடம் நாமே அமல உற்பவம் ஐ எம் இம்மாக்குலேட் என்று அன்னை பெருணிதத்திடம் கூறினார்கள் இதனுடைய அர்த்தம் பாவம் ஏதுமின்றி பிறந்தவர் என்பதாகும் மொத்தம் பதினெட்டு முறை அன்னை மரியாள் பெருநதத்திற்கு காட்சியளித்தார்கள் அவற்றில் பதினைந்து திருக்காட்சிகளில் ஜபமாலையின் மகிழ்ச்சி துன்பம் மகிமை மறைபொருட்களில் பதினைந்து மறையுண்மைகளையும் நாளுக்கு ஒன்று என்று வகையில் பெருநதத்தை ஒவ்வொன்றாக தியானித்து ஜெபிக்க அழைத்தார்கள் பெருநதத்தின் பின்னே பக்தியுடன் ஒரு கூட்டமும் கிண்டல் செய்யும் நோக்கில் மற்றொரு கூட்டமும் தொடர்ந்து சென்றது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பெருணதத்த அன்னையின் பதினாறாவது திருக்காட்சியை கண்டபோது மருத்துவ ஆய்வுக்காக பதினைந்து நிமிடங்கள் இவர் கையை சிலர் தீயினால் சுட்டனர் அதை உணரவும் இல்லை இவர் கையில் தீக்காயம் ஏற்படவும் இல்லை ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்னை மரியாலின் கடைசி திருக்காட்சியை கண்ட பெருணம் இதற்கு முன் நான் இந்த பெண்ணை இவ்வளவு பேரழகோடு கண்டதில்லை என்று கூறுகிறார் லூர்து நகரில் மரியன்னை கொடுத்ததனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று அறிய வேண்டும் கிறிஸ்தவ வரலாற்றில் அன்னை மரியாவின் திருக்காட்சிகள் முதல் நூற்றாண்டு முதலே பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளன உலகின் பல இடங்களிலும் அன்னையின் திருக்காட்சிகள் நிகழ்ந்துள்ளன தமிழ்நாட்டில் தஞ்சை மறை மாவட்டத்தில் நாகைக்கு பக்கத்துல வேளாங்கண்ணியில் அன்னை மரியால் மூன்று காட்சிகளை கொடுத்து ஆரோக்கிய அன்னையாக திகழ்வதை நாம் பார்க்கிறோம் அன்னை மரியா தனது ஒவ்வொரு திருக்காட்சியிலும் கடவுளுடைய செய்தி ஏதாவது ஒன்றை வழங்குவதை நாம் பார்க்கிறோம் லூர்து நகரின் திருக்காட்சியும் அப்படிப்பட்ட ஒரு திருக்காட்சியும் மேற்பட்ட விதத்தில் பல காரியங்கள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மரியால் அமல உற்பவி என்ற விசுவாச மறையுண்மையை அறிவித்தார்கள் மரியால் தாம் உற்பவித்த நொடியிலிருந்தே வல்லமை மிக்க இறைவனின் தனிப்பட்ட அருளினாலும் சிறப்பு சலுகையினாலும் மனிதகுலத்தின் குலத்தின் மீட்பராம் இயேசுவின் பேருபலன்களினாலும் ஜென்மபாவதின் கரைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்னும் திருச்சபையின் போதனை இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாகும் என்பதை உலகிற்கு அறிவித்தார்கள் எனவே இறைமக்கள் இதில் தளராத விருதியுடன் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று கூறி மரியாளின் அமல உற்பவத்தை விசுவாச கோட்பாடாக அறிவித்தார் இதை உறுதி செய்யும் வகையிலேயே கன்னிமரியா லூர்து நகரில் திருக்காட்சி அளித்தார் அன்னை மரியா சிறுமி பெருணத்துக்கு காட்சி கொடுத்த நாட்களிலேயே லூர்து திருக்காட்சிகளின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்யும் பணியை திருச்சபை அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தனர் மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திருக்காட்சிகளை பற்றிய ஆராய்ச்சி விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி டர்பஸ் மறைமாவட்ட ஆயர் லாரன்ஸ் ஆண்டகை அவர்கள் பெர்னது சுருபிக்கு கன்னிமரியால் தரிசனம் தந்தபோது இயற்கைக்கு மேற்பட்ட இறைவனின் செயல்பாடுகள் நிகழ்ந்துள்ளது உண்மையே என்று அறிவித்தார் திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாதர் லூர்தண்ணையின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்கினார்கள் இதன் மூலம் லூர்து நகர் அன்னை மரியாலின் பக்தர்கள் வந்து செல்லும் புனித இடமாக மாறியது அதன் பிறகு அன்னை மரியால் திருக்காட்சியளித்த மசபியல் குகையின் அருகே மரியாளின் பெயரில் பெரிய ஆலயம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டது காட்சியின் போது தோன்றிய நீரூற்றும் பெரிய ஓடையாக மாறி ஆற்றில் கலப்பதுடன் நம்பிக்கையோடு அதன் நீரை பருகுவோருக்கும் அதில் குளிப்போருக்கும் மருந்தாகவும் அவர்களுக்கு குணமளிக்கும் வல்லமையுள்ள ஊற்றாகவும் திகழ்கிறது ஆண்டுதோறும் உலகம் அனைத்திலிருந்தும் லட்சக்கணக்கான திருப்பயணிகள் அன்னையின் பேராலயத்தை லூர்த நகரிலே கண்டு தரிசித்து வணங்குகிறார்கள் புனித ஜான் வியானி மரியாளின் காட்சிகள் பற்றி குறிப்பிடுகையில் இறுதி தீர்ப்பு நாளுக்குப் பிறகுதான் அன்னை ஓய்வு பெறுவார் அதுவரை அன்னை மரியா தனது பிள்ளைகளை காக்கும் பணியில் மீட்கும் பணியில் செயல்பட்டு கொண்டே இருப்பார் என்கிறார் புனித லூர்தன்னை பாவிகளுக்காக ஜெபிக்கவும் பாவிகள் மனமாற மனமருந்தி மனமாறவும் அவர்களுக்காக மன்றாடவும் அழைக்கிறார் மேலும் இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நம் அனைவரையும் மகிழ்விப்பதாக புனித லூர்தன்னை பெருநத்துக்கு கொடுத்த காட்சியில் நம்பிக்கை அளித்துள்ளார்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் மக்கள் லூர்து நகருக்கு நம்பிக்கையோடு செல்கின்றனர் தங்களின் தீராத வியாதிகள் உடல் ஊனங்களிலிருந்து குணம் பெற்று இல்லத்திற்கு செல்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்று முதல் ஜூலை பதினாறு வரை பிரின்ஸ் என்ற மலையில் உள்ள மசபெல் என்ற குகையில் மாதா பதினெட்டு முறை காட்சி கொடுத்தார் என்று நான் கூறினேன் முதற்காட்சியில் பெருணத சிறுமியிடம் எதுவும் பேசவில்லை மாதா வெள்ளை நிற உடையில் நீல நிற இடைக்கட்சியுடன் அச்சிறுமிக்கு காட்சி கொடுத்தார் இதை மற்ற சிறுவர்களால் காண முடியவில்லை வெறும் ஒளியையே அவர்கள் கண்டார்கள் ஒன்பதாவது முறை மரியால் காட்சி கொடுக்கையில் மசபெல் குகையில் கையால் மண்ணை தோண்டுமாறு கேட்டுக்கொண்டார் அன்னை மரியா பெர்னதத் அன்னை மரியாலின் வேண்டுதலுக்கேற்ப அந்த இடத்தை மெதுவாக தோண்ட அங்கிருந்து தண்ணீர் மெதுவாக வெளியே வந்தது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தண்ணீர் வற்றாத ஜீவநதியாக பெறப்படுத்தது ஏறக்குறைய கடந்த நூற்றி அறுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த ஜீவ ஊற்று வற்றாமல் ஓடிக்கொண்டுள்ளது பதிமூணாவது முறை மாதா காட்சி கொடுத்தபோது அந்த இடத்தில் தனக்கு ஒரு ஆலயம் கட்டும்படி கேட்டுக்கொண்டு அங்குள்ள பங்குத்தந்தையிடம் அதை அறிவிக்கும்படி கேட்டார் சிறுமி பெருணத செய்தியை பங்குத்தந்தை பெயர் மேல் என்ற அவர்களிடம் கூறினார் முதலில் இதை நம்பாத பங்குத்தந்தை பின்பு நம்பினார் பதினாலாவது முறை மார்ச் இருபத்தைந்தாம் நாள் மரியாளுக்கு வானதூதர் மங்கள வார்த்தை சொன்ன அன்று மாதா காட்சியளிக்கையில் அங்கு ஊர் மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர் கூடியிருந்த ஊர் மக்கள் பெருணதத்திடம் அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்கச் சொல்கிறார்கள் பெருணதத்தும் அம்மா உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார் மாதா அதற்கு நாமே அமல என்று பதிலளித்தார்கள் உடனே மக்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஏனெனில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் மரியா அமல உற்பவி மேரி த மோஸ்ட் இம்மாக்குலேட் என்று விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்தியிருந்தார் இப்போதோ மரியன்னையே தன்னை நாமே அமல உற்பவம் என்று கூறியதால் திருச்சபையின் விசுவாச சத்தியம் மரியாவின் கூற்று வழியாக உறுதி செய்யப்படுவதாக மக்கள் நம்பினார்கள் அதன் பிறகு மரியா பிரருந்ததத்திற்கு கொடுத்த காட்சிகளில் குருக்களுக்காக ஜெபியுங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் தேடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் மரியா பிரதத்திடம் நான் உனக்கு காட்சி தந்ததால் உனக்கு துன்பங்கள் இருக்காது என்று நினைக்காதே இந்த மண்ணுலக வாழ்வில் துன்பங்கள் உனக்கு உண்டு ஆனால் விண்ணுலையில் உனக்கு பேரானந்தம் உண்டு என்று வாக்களிக்கிறார் ஒரு அருட்சகோரியாக மாறி இறக்கும் வரை பல்வேறு உடல் துன்பங்களையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் படிக்கிறோம் இன்றைக்கு லூர்து நகரில் எண்ணிலடங்கா புதுமைகளும் அதிசயங்களும் நடக்கின்றன அன்னை காட்சி தந்த இடங்களெல்லாம் புதுமைகளுக்கு என்ன குறைவு இருக்கிறது புதுமைகள் நடந்த வண்ணம் தானே உள்ளன நமக்கான லூர்தன்னையின் திருவிழாவுக்கான பாடம் எது என்று பார்க்கிறோம் ரெண்டு முக்கியமான பாடங்கள் மரியா தம் பிள்ளைகள் நம் மீது கொண்டிருக்கிற அளப்பரிய அன்பை நாம் உணர்ந்து அந்த அன்னை மீது நாம் பக்தியும் பரவசமும் கொள்ள வேண்டும் ரெண்டாவது மனமாற்றம் பெற வேண்டும் நம் பாவ வாழ்விலிருந்து நாம் மனம் போன வாழ்கின்ற வாழ்விலிருந்து ஆண்டவருடைய திட்டப்படி இறைவார்த்தையின்படி வாழ்கின்ற வாழ்வுக்கு நாம் திரும்ப வேண்டும் என்பதே அன்னை மறியால் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற முக்கியமான வேண்டுதலாக இருக்கிறது அன்பின் பிள்ளைகளாகிய மீது கொண்டிருக்கும் அன்பு ஒவ்வொரு முறையும் அன்னையின் காட்சிகளில் நமக்கு தெரிகிறது அவளது காட்சிகள் அனைத்தும் பிள்ளைகளாகிய மீது கொண்ட பேரன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன நாம் மனம் திரும்பி நடக்க வேண்டும் இறைவனுக்கு உகந்த வழியில் வாழ வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் அன்னை ஒவ்வொரு காட்சியிலும் சொல்கிறார் இவை அனைத்தும் அன்னை பிள்ளைகளாகிய மீது எத்தகைய அன்பு கொண்டிருக்கிறார் நம்முடைய மீட்பிள்ளை அவர் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றன நம் தேவதாயின் அன்பையும் நம் தாயினுடைய அன்பையும் நாம் உணர்ந்திருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க இவ்வளா அழைக்கிறது நிறைய நேரங்களில் அன்னையின் அன்பை உணராத பிள்ளைகளாகவே இருக்கிறோம் இது மிகவும் வேதனையளிப்பதாக இருக்கிறது தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் என்கிற ஒரு கிறிஸ்தவ பாடல் நமக்கு பாடமாகட்டும் நாம் தாய் அன்பையும் அன்னை மரியாளுடைய அன்பையும் வெறுத்து ஒதுக்குகிறவர்களாக இருந்தாலும் அந்த அன்னை நம்மீது நம்மை புறக்கணிக்காமல் பாராமுகமாயில்லாமல் மீது அன்பு செலுத்துகிற தேவதாயாக இருக்கிறார் இதுதான் தாயின் அன்பு விருத்து ஒதுக்குகின்ற மகனுக்கு கூட அன்பை பொழிவதுதான் உண்மையான தாய் அன்பு அத்தகைய அன்பினை அன்னை மரியால் நம்மிடத்தில் கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியின் அன்பு பிள்ளைகளாக அவள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது கருத்து மனமாற்றம் பெற வேண்டும் அன்னையானவள் ஒவ்வொரு காட்சியிலும் சொல்லக்கூடிய செய்தி மனமாற வேண்டும் என்பதாகும் லூர்து நகர் காட்சியிலும் கூட அன்னை பிரரணத்திடம் அத்தகைய செய்தியைச் சொன்னார் நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் தன் போதனையை தொடங்கும் போதே காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் நற்செய்தியை நம்புங்கள் என்று மார்க் ஒன்று பதினைந்திலே கூறுகிறார் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றம் எந்தளவு முக்கியமாய்ந்தது என புரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நாம் நம்முடைய மனமோன போக்கில் வாழ்ந்து மேலும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பாவ நிலையிலேயே வாழ்கின்ற இந்த சூழ்நிலை மாற வேண்டும் நாம் மனம் மாற வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிற நிலையிலிருந்து அருள் நிலைக்கு மாற வேண்டும் நாம் அனைவரும் மனமாறிய மக்களாய் வாழ வேண்டும் என்பதே அன்னை மரியாளுடைய அன்பு விருப்பமாக இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாறி இறைவனுக்கு உகந்த வழியில் நடக்கும்போது அது எல்லாருக்கும் ஏன் இறைவனுக்கும் ஆனந்தம்தான் லூர்தன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவர் நம் மீது கொண்டிருக்கிற அளவுகிறந்த அன்பை உணர்ந்து வாழ்வோம் பாவத்தில் இருந்து மனம் மாறுவோம் பாவிகளுக்காக ஜெபிப்போம் அதுவே இறையொருளை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை பார்க்கிறோம் அன்னையிடம் நாம் முருக்கமாக ஜெபிப்போமா எங்களின் மகா வணக்கத்துக்குரிய புனித லூர்தண்ணையே நாமே மாசில்லா முழு என்று திருவாயும் மலர்ந்த அன்னையே எம்மையும் எம் குடும்பத்தையும் இச்சமூகத்தையும் உம்மை ஏற்று உம்மைக்கு வணக்கம் செலுத்தாத பிரிவினை சபையினரையும் சமூகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து முது பொற்பாதத்தில் ஒப்படைக்கிறோம் உலக மாந்தர் அனைவரின் அன்பு தாயே உம்மை தஞ்சமென ஓடிவரும் அடியார் மேல் தயவாயிரும் அம்மா கருணையின் ஊற்றுக்கண்ணான மாதாவே நீ பரிந்துரைத்தால் தண்ணீரும் திராட்சை ரசமாக மாறும் மாறும் என உளமாற உணர்ந்து விசுவசிக்கும் எம்மை கரம்பிடித்து வழிநடத்தும் அம்மா எல்லையில்லாத உமது திரு இதயத்தின் அன்பால் எம்மை காக்கும் அதிதூய இறை அன்னையே உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவின் திருவார்த்தைகளின்படி வழிநடக்க எமக்கு தாருமம்மா லோகநாயியே ஆரோக்கிய அன்னையே சகாயத்தாயே அடைக்கல மாதாவே பணிமய அன்னையே சந்தன மாதாவே மடு மாதாவே செல்வ மாதாவே பெரிய நாயி அன்னையே அதிசய மய மணல் மாதாவே அதிசய மின்னல் மாதாவே பூண்டு புதுமை அன்னையே லூர்த் அன்னையே காணிக்கை மாதாவே ஜவமாலை அன்னையே நீ அருளி தந்த ஜபமாலையை நாங்கள் விட்டுவிடாதிருக்க உன் பிள்ளைகளுக்கு வரம் அம்மா அன்னை மீது நாம் கொண்டுள்ள அளவு கிடந்த அன்பை உணர்ந்தவர்களாய் பாவ வாழ்வை விட்டுவிட்டு இறைவழியில் நடந்து மனமாறுவோம் அன்னையின் பரிந்துரையால் உப்புச்சப்பு இல்லாத வெறும் தண்ணியாக இருக்கின்ற நம் வாழ்வு சுவைமிக்க மிகச்சிறந்த ரசமாக மாற்றிய அன்னையின் பரிந்துரை வல்லமை ஆசிர்வாதங்களையும் கிருபையும் பெற்றுக் கொடுக்கும் அந்த அன்னையின் கிருபையில் இந்த ஆண்டு அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கவும் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற தொழில்கள் முன்னேறவும் நம் நாட்டிலே நல்லாட்சி ஏற்படவும் அனைத்து மத மக்களும் அன்போழுக வாழவும் இந்தியர்களாக தமிழர்களாக ஒன்றுபட்டு இருக்கவும் எல்லா விதத்திலும் அன்னையின் அன்பு பிள்ளைகள் நாம் என்று கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் கடவுள் நம் அனைவரையும் கனவின் புனித சூசயப்பர் வழியாகவும் லூர் தன்னை வழியாகவும் ஆசிர்வதிப்பாராக அமேன் அமேன் ஆமேன்